ரௌஃபகிம் அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது அதை செய்ய முடியவில்லை. அலிசபுரி அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது செய்ய முடியவில்லை. அதற்கு முன்னர் தலதா உட்பட பல அமைச்சர்களால் செய்ய முடியவில்லை. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எங்களை எல்லாம் அழைத்தீர்கள். அதே போல இதற்கு பின்னால் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து எல்லாருடைய ப்ரொபோசலையும் கேட்டீர்கள். நாங்கள் அத்தனை எம்பிமாரும், அதாவது 99% எம்பி முஸ்லீம் எம்பிமார் நாங்கள் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறோம். அது முஸ்லீம்களுக்கான சட்டம், அதை வேறுவர்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த மயான பூமியாக காசாவை மாற்றினார்களோ அவர்களுக்கு பணம் கொடுக்கின்ற என்ஜிஓக்கள் இங்கு ஒரு சில அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து முஸ்லீம்களுக்காக இருக்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக, அதை மோசமான நிலைக்கு கொண்டு போவதற்காக சில சதிகளை செய்கிறார்கள். அதற்கு துணை போக வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இப்போ பார்லிமெண்ட்டின் சிலும முஸ்லீம் மந்திரி குமாரத்துக்கு சாக்காட்சா கரல எங்க வேணும்னு காரணாட்டிக்கு அத்துல் கரல ஏ பணத்திட்டும் பார்த்து சான்சோதனைய சூதா காதி நீதிமன்றங்கள் இன்று சின்ன சின்ன வீடுகளிலே இருக்கின்றது. அதற்கு நீங்கள் இடம் அரசாங்கத்தினால் தருவீர்களாக இருந்தால், முஸ்லீம் மத விவகார அமைச்சர் நீங்களும் சேர்ந்து தருவீர்களாக இருந்தால், வெளிநாடுகளுடைய உதவிகளை பெற்று காதி நீதிமன்றங்களை நாங்கள் அமைத்து தருகிறோம். மத நடவடிக்கைகளை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை, நல்லெண்ணத்தை, நட்பண்புகளை சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற கைதிகளுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எம்எம்டிஏ விஷயம், அந்த விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக முடிவெடுத்தீர்கள். ரவுஃபகிம் அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது அதை செய்ய முடியவில்லை. அலிசபுரி அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது செய்ய முடியவில்லை. அதற்கு முன்னர் தலதா உட்பட பல அமைச்சர்களால் செய்ய முடியவில்லை. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எங்களை எல்லாம் அழைத்தீர்கள். அதே போல இதற்கு பின்னால் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து எல்லாருடைய ப்ரொபோசலையும் கேட்டீர்கள். நாங்கள் அத்தனை எம்பிமாரும், அதாவது 99% எம்பி முஸ்லீம் எம்பிமார் நாங்கள் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறோம். அது முஸ்லீம்களுக்கான சட்டம், அதை வேறுவர்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் தான் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள். அதாவது 22 மில்லியன் மக்களிலே 10% முஸ்லீம்கள் நாட்டிலே வாழ்கிறார்கள். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் உங்களிடத்தில் தந்திருக்கிறோம். அதில் நியாயம் இருக்கிறது. அதில் ஏதாவது தவறுகள், அதாவது பிரச்சனைகளை வேற யாராவது சொன்னால் அதை நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கிறோம். இதை செய்யுங்கள். செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு வரலாற்று நாயகனாக, யாராலும் செய்ய முடியாத ஒன்றை செய்த ஒருவராக நீங்கள் மாறுவீர்கள் என்று இந்த இடத்திலே அன்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில என்ஜிஓக்கள் பெண்ணுக்கு இருந்து கொண்டு, சில என்ஜிஓக்கள் மேற்கத்தைய நாடுகள் எவ்வாறு இஸ்ரேலை இன்று தாக்கி அதில் இன்பம் காடுகிறார்கள், ரத்த ஆறு ஓடுவதற்கு துணை இருக்கிறார்களோ, அந்த மயான பூமியாக காசாவை மாற்றினார்களோ, அவர்களுக்கு பணம் கொடுக்கின்ற என்ஜிஓக்கள் இங்கு ஒரு சில அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து முஸ்லிம்களுக்காக இருக்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக, அதை மோசமான நிலைக்கு கொண்டு போவதற்காக சில சதிகளை செய்கிறார்கள். அதற்கு துணை போக வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் சிறை கைதிகளுக்கு இடமில்லை, அவர்களுடைய நிலை பரிதாபகரமானது. நானும் கோட்டாபே ராஜபக்சவும் அவரோடு சேர்ந்த சிலரும் அவர்கள் ஆசைப்பட்டு சில மாதங்கள் என்னை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். அங்கு சிறை கைதிகளுடைய நிலையை நான் கண்டேன். அவர்களுடைய கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக சில வழிகளை செய்து கொடுங்கள். சிறைச்சாலைகளிலே மத நடவடிக்கைகளை நடத்துங்கள். அது பௌத்த மதமாக இருக்கலாம், இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமிய மதங்களாக இருக்கலாம். அவர்களை அந்த மத நடவடிக்கைகள் செய்வதற்கு வசதி செய்து கொடுங்கள். மத நடவடிக்கைகளின்பால் ஈர்க்கப்படுகின்ற பொழுது திருடர்கள் திருட மாட்டார்கள், ஏனைய தவறு செய்கின்றவர்கள் திருந்திக் கொள்வார்கள். எனவே மத நடவடிக்கைகள் அந்த சிறைச்சாலைகளில் அதற்காக நிதி ஒதுக்குங்கள். அதற்காக நிதி இல்லை என்றால் நமது நாட்டில் இருக்கின்ற சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பெரிய பெரிய கம்பெனிகளோடு பேசுங்கள். பேசி மத நடவடிக்கைகளை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை, நல்லெண்ணத்தை, நட்பண்புகளை சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற காவலர்கள், அதாவது கைதிகளுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல காதி நீதிமன்றங்கள் இன்று சின்ன சின்ன வீடுகளிலே இருக்கின்றது. அதற்கு நீங்கள் இடம் அரசாங்கத்தினால் தருவீர்களாக இருந்தால், முஸ்லீம் மத விவகார அமைச்சர் நீங்களும் சேர்ந்து தருவீர்களாக இருந்தால், வெளிநாடுகளுடைய உதவிகளை பெற்று காதி நீதிமன்றங்களை நாங்கள் அமைத்து தருகிறோம். காதி நீதிபதிகளுக்கு கொடுக்கின்ற பணம் மிக குறைவானது. ஒரு 50,000 ரூபாய் அலவன்ஸை கொடுங்கள். அவர்கள் நேர்மையானவர்களை தெரிவு செய்யுங்கள். பட்டதாரிகளை தெரிவு செய்யுங்கள், அல்லது சட்டத்தரணிகளை தெரிவு செய்யுங்கள். சரியானவர்களை காதி நீதிபதிகளாக நியமியுங்கள். சில காதி நீதிபதிகள் செய்கின்ற தவறுகளினால் தான் முழு முஸ்லீம் அதாவது சட்டத்தையும் ஏசுகின்ற ஒரு கேவலமான நிலை வந்திருக்கிறது. எனவே தரமானவர்களை இண்டிபெண்டன்ட்டாக தெரிவி நீங்கள் எல்லாம் தெரிவு செய்வது எனக்கு தெரியும். ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் தெரிவு செய்கிறது. ஆனால் அதற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே, அதாவது சிஜேஐக்கு அது சம்பந்தமாக உங்களுடைய எங்களுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று நான் சொல்கிறேன். முஸ்லீம் விவாசாத் இக்தசாத் நீதியே சன்சோதனை கிரீம் கர் சபாபத்துமே மாமத் திதாஸ் பஹலவேத் கமிட்டு அப்பாத்கரா சிரேஷ்டாதிகரண விசுரு சலீம் மாசூப் மேத்திதுமாகே சபாபதித்வேன் நீட்ட பசி கமிட்டு கீபே அப்பாத்கரில் தீனோ கோம நமுத் அவசானதி அப்பி இப்போ பார்லிமெண்ட்டின் சிலும முஸ்லீம் மந்திரி துமாலத்தேக்கு சாக்காட்சா கரல ஏக்கங்க வேண்டும்னு காரணாட்டிக்கு அத்துல் கரல ஏ பணத்துக்கிட்டும் பார்த்து சன்சோதனைய சூதானாங் ஏக ஈலாங்க அமாத்த மண்டலையிட்ட இனவா இப்படி வந்து அனுமதி லபாகும்.